ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஐடியை தான் வந்து சேல் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ஐடி, 60+ பார்த்தீங்கன்னா லெவலில் இருக்க ஒரு ஐடி, ஒரு கம்மியான ரேட்டுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு. யாரெல்லாம் ஐடி வந்து இப்போ வாங்க நினைக்கிறீங்களோ இந்த ஐடி வாங்கிக்கோங்க. ஏன்னா MP40 கூட பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த MP40 எடுக்கிறனாலே கிட்டத்தட்ட 1000 டைமண்ட் ஆகும். அப்கிரேட் வேறு பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கன் கலெக்ஷன் இருக்குது. ரேரான ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஹெட் பண்டில், அந்த வெள்ளை கொண்ட பண்டில் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கொண்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடியில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலில் காமிக்கிறேன், ஐடியோட ரேட் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கலெக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்குருவோம். இது பார்த்தீங்கன்னா ஐடியோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 63வது லெவல், 60+11 ஆரம்பத்தில் சொன்னேன். 63வது லெவல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6500 லைக் கிட்ட இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இலைப்பாஸ் ஒரு 4-5 கிட்ட, ரொம்ப இலைப்பாஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. கேரக்டர் பார்த்தீங்கன்னா அலாக் இருக்குது, குரோனோ கூட இருக்குது, குரோனோ இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கைலர் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா குரோனோ, அலாக்கு, ஸ்கைலர் மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டெஃபி கேரக்டர் இருக்குது, அது வேறு இருக்குது. அந்த கேரக்டரும் இப்போ டைமண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெரில, அதெல்லாம் ஒருத்த கிடையாது. ஆனால் இந்த மூணு கேரக்டர் வந்து ஹைலைட்டானது. மற்ற கேரக்டர்லாம் பார்த்துக்கோங்க, டிஸ்பிளேல தெரியும் உங்களுக்கு. மற்ற கேரக்டர்லாம் நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, மற்ற கேரக்டர்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூணு கேரக்டருமே அந்த இந்த ஐடியில் அவைலபிளாக இருக்குது. ஆனால் கடைசியில் நான் ரேட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டுருவீங்க, இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு இவ்வளோ பெரிய ஐடி கிடைக்குது அப்படிங்கிறது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இப்போ ட்ரெஸ் கலெக்ஷனில் பார்த்தோம்னா ஒரு வேறு லெவல் ட்ரெஸ்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹைலைட்டான ட்ரெஸ்ஸை மட்டும் காமிக்கிறேன். இது நம்மளை டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸு, எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மண்டை மட்டும் இருக்குது. ஆமாம், இந்த இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இலைப்பாஸ் ட்ரெஸ்ஸு. இந்த இலைப்பாஸில் நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க அப்படின்னு எனக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த இலைப்பாஸ் தான் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அப்படி இலைப்பாஸ் இந்த ஒரு புளித்தூள் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஃபேடவில் வந்தது நிறையா வந்து பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஷாட் மாண்டேஜ் போடுறவங்களுக்குலாம் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இது ரேம்பேஜ் ஃப்ரீயாக கொடுத்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் இது வந்து நம்மளுக்கு இலைப்பாஸ், டிஸ்கவுண்ட் வந்து இலைப்பாஸ் ஃப்ரீயாக கொடுத்தது. இது வந்து இலைப்பாஸ், எனக்கு பிடிச்ச ஒரு இலைப்பாஸ். இந்த மாஸ்க்கு சூப்பராக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இலைப்பாஸ் வந்து 16 என்ன நினைக்கிறது, இது வந்து ஒரு ஓல்டு இலைப்பாஸ் தான். ஒரு 10 சீசனுக்கு முன்னாடி உள்ள ஒரு இலைப்பாஸ், ஒரு தரமான ஒரு இலைப்பாஸ், ஓல்டு இலைப்பாஸ் இதுவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இது வந்து ஹெல்மெட், அந்த லெவல் ஹெல்மெட்டு. அப்புறம் இது வந்து நம்மளுக்கு மேஜிக் உள்ள இருக்க ஒரு ட்ரெஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தது. இப்போ வந்து நம்மளுக்கு கோல்ட் ரயிலில் வந்து அந்த ட்ரெஸ்ஸு, இது வந்து கோல்ட் ரயிலில் வந்த ட்ரெஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் டோக்கன் வச்சு கலெக்ட் பண்ணுற டோக்கனு இது பண்ணுற ஒரு இது ட்ரெஸ்ஸு. இந்த ஐடியில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நிறைய இது பார்த்தீங்கன்னா ரேங்க் சீசன் வந்து நிறையா வந்து போயிருக்காரு. சில்வர் பண்டில் இதைத்தான் அவன் சொன்னேன். இது வந்து ஒரு சரியான ஓல்டு பண்டில், கண்டிப்பாக தெரியும். ஒரு ரொம்ப ரொம்ப ரேர் பண்டில், லட்சத்தில் ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கும் அந்த மணிக்கு ஒரு ரேர் பண்டில், ரொம்ப ஓல்டு பண்டில், ரேர் பண்டில். அந்த மண்டைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு வேல்யூ. வெள்ளை கலர் மண்டை, இது மணிக்கு கருப்பு கலர் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு, ஆனால் இந்த ஐடியில் அது கிடையாது. வெள்ளை கலர் மட்டும் கிடக்கு, இதெல்லாம் ஸ்டோரில் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு. டிஸ்கோ ஃபியாஸ்கோ கண்டிப்பாக எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், என்னோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸு. நம்மளோட ஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் எல்லா ஐடியிலும் சொல்லியிருப்பேன், டிஸ்கோ ஃபியாஸ்கோ அப்படின்னு. கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் இது பார்த்தீங்கன்னா பிளாக், அந்த பிளாக் ஃபுல் பிளாக்கோட இருக்குங்களா அந்த ஒரு ட்ரெஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் இருக்குது, பிளாக் கோட்டு எல்லாருக்கும். இந்த பிளாக் கோட்டை போட்டு விளாண்டா அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏதோ எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் காம்பினேஷனாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இது ஸ்டோரில் ஒரு ட்ரெஸ்ஸு. அப்புறம் எஸ்கே சபீர் அந்த ஒரு கைதி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பண்டிலோட பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காரு. எல்லா ட்ரெஸ்ஸுமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ ஆர்டர் நினைக்கிறேன், இது மேபி இந்த ப்ரீ ஆர்டர் இருக்கேன்னா ரெண்டு மணி ஒரே மணிக்கு இருக்குது. நான் பார்க்கும்போது இது ப்ரீ ஆர்டர், இது வந்து பண்டிலோடு இருக்குது. இது இலைப்பாஸ், இது வந்து ஒரு ரெண்டு சீசனுக்கு முன்னாடி வந்த இலைப்பாஸ், இப்போ தான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்த இலைப்பாஸ். மற்றபடி மற்ற எல்லா இதையும் காமிச்சிட்டு இது வந்து காமிக்கல, இது வந்து ஒரு இலைப்பாஸ் தான். அப்படியே நான் வந்து காமிக்காத ட்ரெஸ்ஸை மட்டும் இந்த வீடியோவில் வந்து இப்போ இந்த இதில் காமிச்சிட்டு வரேன் எல்லா ட்ரெஸ்ஸையுமே. இது வந்து இலைப்பாஸா என்ன அப்படிங்கிறது தெரியல, எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. இது வந்து இலைப்பாஸா என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வேம்பையர் கண்டிப்பாக தெரியும், இது எல்லாத்துக்குமே வேம்பையர் ட்ரெஸ்ஸு. இது வந்து பேண்டிட் ராய் ஸ்டார் எல்லாத்துக்குமே தெரியும் பேண்டிட் ட்ரெஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா இது வந்து டோக்கன் வாங்கலை நினைக்கிறேன், இந்த ட்ரெஸ் வந்து பை பண்ணல. அந்த ஒரு இது ஹெல்மெட்டு ஸ்னோ ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பழைய பிளேயர்ஸ்க்கெலாம். இது பார்த்திங்கன்னா ஜோக்கர் ட்ரெஸ் ஃபுல் பண்ணுறது அப்படியே இருக்குது. அடுத்து ஓல்டு ட்ரெஸ்னால் அந்த ஒரு கீழே ஒரு பண்டில் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். நச்சுன்ற பண்டில், இந்த பண்டில் நான் சொன்னது, இந்த பண்டில் வந்து இலைப்பாசா இல்லாட்டா டாப் அப் ரிவார்டாக தான் வந்துச்சு அப்படின்னு தெரியல. ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸு, ஓல்டு ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸோட க்ளோவாலு, அப்புறம் பேக் பேக், இது எல்லாமே ஒன்றா வந்துச்சு. இந்த ட்ரெஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஓல்டு ட்ரெஸ் தான் அது. முதுகில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரோஸ் கலரில் மினுங்கிக்கிட்டே இருக்கும், சூப்பரான ஒரு ட்ரெஸ் அதுவும். டிஸ்கோ ஃபியாஸ்கோ அடுத்த பண்டில் மற்றெல்லாம் காமிச்ச பண்டில் தான் ட்ரெஸ் எல்லாமே காமிச்சது. இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா காமிக்கிறேன். ராமர் ஸ்டுடியோ பண்டில் கண்டிப்பாக தெரியும், FF டோக்கனில் இருக்குன்னு நினைக்கிறேன், FF டோக்கன் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நரச்ச தடி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்கல் மாஸ்க்கு, இந்த ஒரு ஸ்கார்ப்பு சூப்பரான ஒரு ஸ்கார்ப்பு, நான் எந்த ட்ரெஸ்ஸுக்கு போட்டாலும் சூப்பராக இருக்கும், நச்சுன்ட்ருக்கும். அப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இதில் ஒன் பஞ்ச் மேனோட வந்துச்சுல அந்த ஒரு இது. அடுத்து வெளியே போய்ச்சி வந்து சரி உள்ளே வந்துக்கிறோம், திருப்பி பண்டில்ஸ் தொப்பி அந்த இருக்குது. இதில் இப்போ இதோட தான் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஹாரி பாட்டர் கண்ணாடி கூட இருக்குது, இதில் காமிக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் கண்ணாடி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ் ஃபேனோட ஃபுல் பண்டில், எல்லாமே அப்படி ஃபுல்லாகவே வச்சுருக்காரு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காரு ஸ்டோர்லேருந்து அப்படியே.
அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபேஸ் கிளப்போம். ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு, ஒன்று பார்த்தீங்கன்னா டைமண்ட் ரயில் இது, இன்னொன்று வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தது இந்தியன் கொடி ஃப்ரீயாக கொடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை நான் வந்து டக்கு டக்குன்னு வச்சு காமிக்கிறேன். இதில் எந்த ட்ரெஸ் வந்து வைக்கல அப்படின்னா அதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பண்டிலோடு போட்டு காமிக்கிறேன். எல்லா ட்ரெஸ்ஸும் மேக்ஸிமம் வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஹீரோய்க்கு இது நான் வந்து இந்த இதில் பார்க்குறேன். ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோய்க்கு ட்ரெஸ்ஸை காமிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஹீரோய்க்கு ட்ரெஸ்ஸு. அடுத்து அதுக்குள்ளே மூணாவது இருக்குது பார்த்தீங்கன்னா, இது மூணாவது ஹீரோய்க்கு ட்ரெஸ்ஸு. எத்தனை சீசன் ஹீரோய்க்கு போயிருக்கு அப்படிங்கிற பாருங்கள் நீங்களே. ஒரு ஓல்டு ஐடி தான் இது வந்து. இது வந்து நாலாவது நாலாவது ஹீரோய்க்கு போன ட்ரெஸ்ஸு. அடுத்து ஏகப்பட்ட பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ்லாம் அது வந்து சும்மா வந்து ஃப்ரீயாக கொடுத்ததெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காரு. அடுத்து இந்த ட்ரெஸ்ஸு இது இது பார்த்தீங்கன்னா இந்த இது எஃப்எஃப் டோக்கன் கொடுத்துருக்கு அந்த கைதி ட்ரெஸ்ஸு. அப்புறம் இது ஸ்டோரில் இருக்க ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி வேறு இருக்குது. இந்த ஜெர்சி வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் பிடிக்கும். ஒரு சூப்பரான ஜெர்சி, ஃபுல் ஃபுல் கலரோடு இல்லாமல் இது வந்து கொஞ்சம் வந்து ஷேடோ அடிச்சிருப்பாங்க, செம்மையாக இருக்கும். இந்த ட்ரெஸ் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த முன்னாடி கோடு கூட போட்டு அந்த ஒரு டிஷர்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் இருக்குது. மற்றபடி எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்து எல்லா இதையும் எடுத்து வச்சிருக்காரு. ஃபேண்ட்லாம் அவ்வளோவா காமிக்க விருப்பப்படல, ஏன்னா ஃபேண்ட் எல்லாமே நம்ம பண்டிலோடு சேர்த்து ஆரம்பத்திலே காமிச்சாச்சு. அதனால் ஒவ்வொரு ஃபேண்டை வந்து வச்சு காமிக்கிறேன், சும்மா அதை மட்டும் பாருங்கள். எது வந்து ஹைலைட்டாக இருக்கோ அந்த ஃபேண்டை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ரோஸ் ஃபேண்டு இருக்குது, ஜாஸ் ஃபேண்டு இருக்குது, ரெண்டு ஃபேண்டுமே பார்த்தீங்கன்னா அவர் வாங்கி வச்சிருக்காரு. ஜாஸ் ஃபேண்டு ஃபுல் பண்டிலே இருக்குது, ரோஸ் ஃபேண்டு இருக்குது. இப்போ திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு மேலே வேணாம். இது பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃபேண்டு இருக்குது, ஜாஸ் ஃபேண்டு ரெண்டுமே இருக்குது. ஷூவும் அப்படி எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஹைலைட்டான இருக்கிற ஷூவை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிப்பாட்டி காமிக்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அலாக்கோட பேட்டா செருப்பு 100 ரூபாய்க்கு வாங்குற அந்த பேட்டா செருப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. பாத்ரூம் செப்பல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ கூட இருக்குது. இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூம் ஷூ பாத்ரூம் செப்பல் பார்த்தீங்கன்னா இருக்குது. அவ்வளோ முடிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்டில் நான் காமிக்கிறேன். கடைசியாக வந்து இந்த யானை எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த யானையை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லில் வந்து இருக்க பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, ஒரே ஒரு இது இருக்குது, ப்ளூ பிரிண்ட், பழைய ப்ளூ பிரிண்ட்டு. இப்போ வந்து பெட்டை எல்லாத்தையும் பார்த்துருவோம். பெட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வேக்கல் பெட்டு கூட இருக்குது. இல்லை காமிக்கிறேன் ஒவ்வொரு பெட்டை என்ன இருக்குது அப்படிங்கிறத. இது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் வேக்கல் பெட்டு. அப்புறம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்த அந்த ஒரு பறவை பெட்டு, அது பேர் நான் ஃபால்கோவா என்னோ ஒரு பெட்டு இருக்குமே இந்த பறவை பெட்டு. அப்புறம் ரோபோ பெட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டி. அப்புறம் இந்த ஒரு ஆட்டுக்குட்டி எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆட்டுக்குட்டி பேர் நம்மளால் பாப்பா மெக்கானிக்கல் பாப்பா என்னமோ இருக்கும்ல அந்த ஆட்டுக்குட்டி இருக்குது. அப்புறம் கடைசி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்த அந்த பாண்டா வேறு இருக்குது பாண்டா. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து எமோட்டை பார்ப்போம். எமோட்ஸ் என்ன இருக்குது அப்போ கலெக்ஷன்ஸில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதை ஒவ்வொன்றா அப்படி காமிக்கிறேன். ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு வந்துடுறேன், ஏன்னா ஒரு எமோட்டை தான் போட்டேன் அப்படின்னா மொக்கையான ஒரு ட்ரெஸ் போடுறதோட இந்த ஐடியா மேபி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நான் சொல்கிற ட்ரெஸ்ஸை வந்து போட்டு பாருங்கள். அந்த வெள்ளை கொண்ட அப்புறம் அந்த மாஸ்க்கு அந்த க்ரீன் கலர் மாஸ்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஷர்ட் சாக்கர் டிஷர்ட் இருக்குல்ல அந்த டிஷர்ட் போடுங்க. இது போடுங்க. அப்புறம் ஜாஸ் பேண்ட்டு. அப்புறம் நான் வந்து ஷூ ஒரு ஷூ காமிக்கிறேன். கரெக்டாக அந்த டிஷர்ட்டுக்கு ஏற்றப்பில் மேட்சாக இருக்கும் அந்த ஷூ வேறு போட்டுக்கோங்க. முடிஞ்சா நல்ல ஒரு ட்ரெஸ் தான். இந்த ஒரு காம்பினேஷனில் போட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அந்த ஷூ கூட இப்போ எடுத்து காமிக்கிறேன். இந்த ஷூ தான் அந்த கீழே இருக்குது பாருங்கள். அந்த ஷூ தான் பார்த்தீங்கன்னா இதை போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ட்ரெஸ்ஸை பார்க்க. அப்படியே MP40 வச்சா தரமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேனோட ஒரு எமோட்டு, லெஜெண்டரி எமோட்டு. எமௌண்ட்டு பொறுத்தளவு டீசெண்டாக வந்து ஸ்டோரில் இருக்க எல்லா எமௌண்ட்டுமே பை பண்ணி வச்சிருக்காரு. ஸ்டோருக்கு எல்லா எமௌண்ட்டுமே இருக்குது. இது வந்து எலைப்பாஸ் எமௌண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா டாப் அப் ரிவார்டுலேருந்து ஒரு எமௌண்ட்டு. மேபி இது டாப் அப் ரிவார்டு அப்படி இல்லைனா லெவலப் ஷாப்பில் வந்துச்சு அப்படி நினைக்கிறேன். லொல்லோமீட்டருக்கு அப்புறம் இது வந்து டாப் அப் ரிவார்டு தான் அப்படி நினைக்கிறேன். ஒரு பழைய எமௌண்ட்டு தான், பழைய எமௌண்ட்னா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வந்த எமௌண்ட்டு. அப்புறம் பார்ட்டி டான்ஸு, எல்லா எமௌண்ட்டும் ஸ்டோரில் இருக்கிறது இந்த குச்சி இருக்குது. அப்புறம் அந்த கைத்தட்டுற எமௌண்ட்டு, அது எல்லா எமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் இருக்க எல்லா முக்கால்வாசி எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா பை பண்ணி வச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஃப்ரீயாக வந்துட்டு எமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கவே தேவையில்லை, ஏன்னா எல்லா எமௌண்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த இதெல்லாம் ஃபேக்ட்ரிலாம் ஒட்டி வச்சுருந்தாங்க போஸ்டர், அது வந்து டாப் அப் ரோல் வந்து அப்படி நினைக்கிறேன். ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு வந்து ஒரு லெஜெண்டரி ஸ்கின் இருக்குது. அப்புறம் வந்து ஜீப்புக்கும் இருக்குது, மான்ஸ்டர் ட்ரக்குக்கு இருக்குது, அந்த லேம்போகினி காருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது, ஸ்கின் இருக்குது. பேக்கில் நான் ஒவ்வொரு பேக்கை வச்சு காமிக்கிறேன், ஏன்னா எல்லா பேக்கையும் காமிக்க முடியாது. கண்டிப்பாக என் வீடியோ லென்த்து இப்போயே பார்த்தீங்கன்னா 16 நிமிஷத்துக்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு பேக்கை காமிக்கிறேன். ஒரு நல்ல பேக்கை மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டி வந்து காமிக்கிறேன். ஒவ்வொரு பேக்கை வைக்கிறேன், ஏன்னா எஃபெக்ட் எல்லாமே நல்லாவே தெரியும். ஏன்னா அல்ட்ராவில் போட்டு தான் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா பேக்கும் நல்லாவே தெரியும். அப்படியே ஒவ்வொரு பேக்கை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதுலாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்த பேக்கு, இந்த பேக்கு, அந்த பேக்கு. இது ஒரு நல்ல பேக்கு தான். இது வந்து அந்த ரோஸ் கலர் பண்டில் ட்ரென்ஸில் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் அந்த பண்டிலோடு சேர்ந்தது. அதே மணிக்கு தான் இது லூட் பாக்ஸையும் பற்றினா ஒவ்வொன்றா வந்து காமிக்கிறேன். அப்படியே வந்து பார்த்துட்டே வாங்க. எது கொஞ்சம் வந்து ஓல்டாக இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் திருப்பி கூட. மற்றபடி எல்லாமே பார்த்தா தான். ஸ்கேட் போர்டில் வந்து எல்லா ஸ்கேட் போர்டுமே பாருங்கள், எஃபெக்ட் நல்லாவே தெரியும். அதனால தான் அல்ட்ரா போர்டு ரெக்கார்ட் பண்ணது, ஏன்னா எஃபெக்ட் தெரிஞ்சாதான் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் லுக் வைஸு. அவ்வளோதான், மற்ற எல்லாமே தீமோட தான், எஃபெக்ட்லாம் எதுவுமே இருக்காது. பேராஷூட்லேயும் பார்த்தீங்கன்னா பேராஷூட் பொறுத்தவரை எதுவும் சொல்ல முடியாது, பார்த்துக்கோங்க. அப்படியே நான் வந்து ஒவ்வொரு பேரஷோட காமிக்கிறேன், ஒவ்வொரு பேரஷோடும் பார்த்துக்கோங்க. அந்த டைமண்ட் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் பின்னில் பார்த்தீங்கன்னா 2 பின் இருக்குது, கோபுரா இது. அப்புறம் முன்னாடி கொடுத்தது அந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் கொடுத்தது. பேனர்ஸும் பார்த்தீங்கன்னா பழைய பேனர்ஸ் இருக்குது, ஏன்னா ஏகப்பட்ட சீசன் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துருக்காரு. பழைய பேனர்ஸும் இருக்குது.
பேனரும் இருக்குது, அவத்தாரும் பார்த்தீங்கன்னா இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அப்புறம் இப்போ இந்த ஸ்கை விங் வந்து எடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்படி இவர் ஸ்கை விங் வந்து எடுக்காம விட்டார் நினைக்கிறேன், லாகின் பண்ண விட்டார், பெருசாக அதெல்லாம் தேவைப்படாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸில் காமிக்கிறப்ப வெப்பன்ஸை பார்த்தீங்கன்னா மிரண்டு பிரிங்க வேறு லெவலில் இருக்குது. வேணா இது பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெப்பன்ஸை வந்து லெஜெண்ட்ரியாக இருக்குது, ஹைலைட்டாக இருக்குது மட்டும் காமிக்கிறேன். அப்புறம் மூணு நாள் பார்த்தீங்கன்னா தீமுக்கு இருக்குது, ஏகேயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டர்லேண்ட் இருக்குது, அப்புறம் இந்த வேலண்டைன்ஸ் கொடுத்த வேலண்டைன் டேஸ் கொடுத்தேன் நினைக்கிறேன். ஆ இந்த ஒரு லெஜெண்ட்ரி ரெண்டு லெஜெண்ட்ரி இருக்குது. அப்புறம் பம்பிள் பி இருக்குது டபுள் டேமேஜ். அப்புறம் M14 பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது, கண்டிப்பாக டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வேறு லெவலில் காமிக்கிறதுக்கு தெரியும், ரேங்க் மேட்ச் வாங்குறவங்களுக்கு தெரியும். இப்போ பச்சை கலர் ஸ்கேர் இருக்குது, அப்புறம் மூணு ஸ்கேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்ததுன்னு நினைக்கிறேன், ஃப்ரீயாவா இல்லை டீம் கன்று இது எல்லாமே டீம் கன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோஸில் வந்து டபுள் ரேஞ்ச் இருக்குது, அந்த டைமண்ட் ரயில் இருக்குது. இப்போ எஸ்கேஸ் ஒரு சின்ன இருக்குது தீம் கன்று. ஃபேமஸில் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரியில் ஒரு ரெண்டு தீம் கன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா M60 அது M60 எக்ஸமேட்டில் வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது. M6 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் டேமேஜில் இருக்குது, அப்புறம் லெஜெண்ட்ரி வேறு இருக்குது. இந்த டபுள் டேமேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இதோட டோக்கன் டவரில் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா A94 ஸ்டோரில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா இந்த வரைக்கும் நான் பார்க்காத A94 இருக்குது, அந்த வல்கனோட வந்து அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வல்கனோ வந்து இது அவங்க கொடுத்துருக்காங்க பார்க்க. இது பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி கன்ஸ்கின்னு கண்டிப்பாக எந்த ஐடியிலும் நான் வந்து பார்த்தது கிடையாது, நீங்கள் பார்த்துங்க அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். AUG ஆகஸ்கனோட சைபர் பவுண்டி வெப்பன் ரயில் வந்தது. அப்புறம் இந்த UMP-லையும் பார்த்தீங்கன்னா ஹங்கர் UMP இருக்குது, அப்புறம் எவால்யூஷன் இருக்குது, அப்புறம் டபுள் ரேட் ஆஃப் இருக்குது. MP5 வந்து கிட்டத்தட்ட 7 இருக்குது, ஒரு இது பார்த்தீங்கன்னா டேட்டில் இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, ரெண்டு லெஜெண்ட்ரி, அதாவது அந்த பாக்ஸரும் இருக்குது, அப்புறம் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது, சைபர் பவுண்டியும் இருக்குது. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்லாம் தரமாக இருக்கும் வச்சு அடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை எக்யூப் பண்ணி வச்சு அடித்தோம் அப்படின்னா அது மாதிரி 7 இருக்குது, டபுள் ரேஞ்சு, டபுள் அக்யூரசி, டபுள் டேமேஜ்னு. BVSS அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து நல்ல ஒரு கன் இருக்குது. இது வந்து டபுள் டேமேஜ், இன்னொன்று டபுள் டேமேஜ், ஒன்றில் மேகசின், இன்னொன்று ரேஞ்ச் மைனஸ். MP5 பார்த்தீங்கன்னா கோபுரம் MP5 இருக்குது, ரெண்டாவது லெவலில் இருக்குது. மேபி நீங்கள் வாங்குறவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கம்மியான ரேட்டுக்கு இவ்வளோ இது கிடைக்கிறதே பெருசு. ரேட்டை நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போக்கர் இருக்குது, அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த ரத்த கலரில் வடிகிற அந்த ஒரு MP40 இருக்குது. P90 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பனிஷர் இருக்குது, அப்புறம் இன்குபேட்டரில் உள்ளது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஷார்ட் கனில் பார்த்தீங்கன்னா மிரண்டு பேருங்க ஷார்ட் கன் M10 தரமான ஒரு ஐடி. இது பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கண்டிப்பாக யார்கிட்டமே இருக்காது, ஒரு ரேரான ஒரு ஐடி. இது பார்த்தீங்கன்னா ரேரான கலெக்ஷனில் ஒரு ஐடி. இதில் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், அப்புறம் ரெண்டு இன்குபேட்டர் இருக்குது, ரெண்டு இன்குபேட்டர் M10 வேறு இருக்குது, வெள்ளை கலர் ஒன்று, பச்சை கலர் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேஸ்ட் லேண்டா அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் லேண்டு, இது ஒரு நல்ல M10. அப்புறம் வந்து ஸ்பேஸ்டுவலுக்கு காமிச்சிடறேன். ஸ்பேஸ்டுவல் பார்த்தீங்கன்னா ரெண்டு தீம் இருக்குது, ஒன்று டேட்டில் இருக்குது. M1887 டபுள் ஷாட் கன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் மேன், இது வந்து நம்மளுக்கு அந்த ரேப்பர் அண்டர் வேர்ல்டு அந்த டைஸ் ஊட்டி எடுக்கிற ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்தது, கண்டிப்பாக தெரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். அப்புறம் வந்து ஸ்னைப்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்கு இருக்குதுன்னு கார்னெண்டிக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் பிஸ்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்குது, ஃப்ரீயாக கொடுத்தது எல்லாமே இருக்குது. பேனுக்கு பார்த்தீங்கன்னா தீம்கா இருக்கிற எல்லாமே இருக்குது. ஒன்னே ஒன்று லெஜெண்ட்ரி வெண்டர்லேண்டு ஃப்ரீயாக கொடுத்தது, சைபர் பவுண்டி. பராங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் பராங்கு, ஓல்டு பராங்கு அதுவும் இருக்குது, நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தது ஆனால் தெரியும் எல்லாத்துக்குமே. குச்சிலையும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டு குச்சிலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது, கிட்டத்தட்ட 7 இருக்குது. கட்டானாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று லெஜெண்ட்ரி, அந்த நெருப்பெறியது மாசாக இருக்கும், கையில் வச்சுட்டு போனால் சூப்பராக இருக்கும் கட்டானா அது. அப்புறம் ஃபிஸ்ட்டு வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் வாங்காமல் தான் இருக்கார். அடுத்து கிரானைட்ஸில் வந்து கிட்டத்தட்ட 8 கிரானைட் இருக்குது, ஒரு 2-3 கிரானைட் மட்டும் தூக்கி போட்டு காமிக்கிறேன், கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வேறு எந்த இதெல்லாம் பார்த்தது கிரானைட், இதெல்லாம் ஃப்ரீயாக இப்போ கொடுத்த ரீசெண்டாக கொடுத்த கிரானைட் எல்லாமே தெரியும். இந்த கிரானைட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து இலைப்பாஸ் நினைக்கிறேன், இது இலைப்பாஸ் தான் நல்லா நான் இருக்குது, அதே எக்யூப் பண்ணியிருக்கட்டும். க்ளோவாலில் பார்த்தீங்கன்னா 4 க்ளோவால், இப்போ இருக்கிற அந்த ஹையடோ க்ளோவால், அப்புறம் அந்த நியூக்ளியர் க்ளோவால், வெல்கனோ க்ளோவால், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலும்பு குடுமணிக்கு இருக்கிற நடுவில் இருக்கும், இது வந்து டாப் அப் க்ளோவால் வந்து கடைசியாக இந்த க்ளோவால் தான் கடைசியாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா M79 வந்து டபுள் மேகசின் உள்ளது, ரெண்டு கன்று பார்த்தீங்கன்னா இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஐடியோட ஹோல் கலெக்ஷன். இப்போ நான் ஃபீமேல் ட்ரெஸ்ஸுக்கு மேவி நான் வச்சு காமிக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா ஐடி நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று மேல் ட்ரெஸ்ஸை மட்டும் காமிச்சிட்டு ஃபீமேல் ட்ரெஸ்ஸை காமிக்க போகக்கூடாது, கண்டிப்பாக மேல் ட்ரெஸ்ஸையும் வச்சு காமிக்கிறேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் வச்சு காமிக்க முடியாது மேல் ட்ரெஸ், ஏன்னா ஃபீமேல் ட்ரெஸ் வந்து அதிகமாக யாரும் விரும்ப மாட்டாங்க, மேல் ட்ரெஸ் மேபி நம்ம எல்லாமே வச்சு காமிச்சாச்சு. ஃபீமேல் ட்ரெஸ்ஸை அப்படியே ஒவ்வொன்றா வைக்கிறேன், போகிற போக்கில் அப்படியே பார்த்துட்டு போங்க. நான் வந்து ஐடியோட ரேட்டு இப்போ என்ன சொல்கிறேன், அவரை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ ரேட்டுக்கு இருக்குது, இவ்வளோது வந்து கண்டிப்பாக ஒருத்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேட்குற ஒரு 2 நிமிஷத்தில் நான் வந்து சொல்லி முடிக்கிறேன். ஐடி வந்து பார்க்குறவங்க பாருங்கள், அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்குது அது வந்து பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஐடி வந்து எவ்வளோ ரேட்டுக்கு போகுது என்னென்னு அப்படிங்க சொல்கிறேன். ஐடி பார்த்தீங்கன்னா 63 லெவல், ஹைலைட்டாக இருக்க சொல்கிறேன் ஐடி பார்த்தீங்கன்னா 63 லெவல். கன் கலெக்ஷன் வந்து ஏகப்பட்டது இருக்குது, எல்லாத்துக்குமே லெஜெண்ட் கன் ஸ்கின்னு, MP5 M10 டபுள் ஷாட் கன்று எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஸ்கின் இருக்குது. SMG பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு MP40 கூட ரெண்டு இது இருக்குது, ஒன்று பார்த்தீங்கன்னா போக்கர் இருக்குது, அப்புறம் வந்து கோப்ரா MP40 ரெண்டுமே இருக்குது, ரெண்டுமே சூப்பரானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க, ஸ்கேரு, AK, அப்புறம் வேறு என்ன இருக்குது, நிறையா கன்ஸ்கின் எல்லாத்துக்குமே இருக்குது.
எக்ஸாம் ஈட்டுக்கு இருந்துச்சு, அப்புறம் ஏயுஜி அந்த சைபர் பவுண்டி இருந்துச்சு. அது மாதிரி ட்ரெஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் ஹெட் பண்டில் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு சூப்பரான பண்டில், ஓல்டு பண்டில் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கூட மேபி உங்களுக்கு தரல அப்படின்னா இந்த ஐடி கலெக்ஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்டு போய் காமிங்க இந்த ஐடி என்னடா ஒர்த்தா இல்லைன்னு, கண்டிப்பாக ஒர்த்து தான் சொல்லுவாங்க நான் சொல்ல போகிற ரேட்டுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 63 சொல்லிட்டேன். லைக்கும் பார்த்தீங்கன்னா 6500 கிட்ட லைக் இருக்குது. குளோவால் 4 குளோவால் இருக்குது. எமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ரீசெண்டான எமௌண்ட்ஸ் வந்து ஸ்டோருக்கு எமௌண்ட் இருக்குது. ஒன் பஞ்ச் மேனர் லெஜெண்டரி எமௌண்ட் இருக்குது. அவதார் பேனர் எல்லாமே வந்து ஓல்டு, எல்லாமே ஓல்டு ஐடி, அதாவது ஓல்டு பிளேயர் ஆண்டதுனால எல்லாமே வந்து ஓல்டு பேனர் அவதார் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் மேபி எல்லாம் விரும்ப மாட்டேங்க. மற்றபடி இப்போ ஐடியோட ரேட் எவ்வளோ சொல்கிறேன். ஐடியோட ரேட் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு, வெறும் 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐடி கிடைக்க போகுது. 63 லெவல் இவ்வளோ கலெக்ஷனில் ஒரு ஐடி வெறும் 5000 ரூபாய் கிடைக்க போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். ஒரு சூப்பராக ஒர்த்தான ஒரு ஐடி கண்டிப்பாக. எனக்கு என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்கு விற்கிறது பெருசு. 5000 ரூபாய்க்கு சூப்பரான ஐடி. காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஐடி ஓனர் காண்டாக்ட் நம்பர் போட்டு கொடுத்துருப்பேன். ஐடி ஓனர் போய் கால் சும்மா வந்து ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐடி சில் பண்ண அப்படின்னா சும்மா போய் ரேட் பண்ணி கேட்டு வந்துடுறீங்களா. 5000 ரூபாய்க்கு சூப்பரான ஐடி. 5000 ரூபாய் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா மேபி குறைச்சி பாருங்கள். நம்மளோட பேர் சொன்னீங்கன்னா ஒரு 500 ரூபா குறைச்சி தருவாங்க. 5000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒர்த்தான ஐடி. 5000 ரூபாய்க்கு கீழே 5000 ரூபாய் ஒரு சூப்பரான ஒரு இந்த ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தானது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ அனதர் வீடியோ கைஸ்.